நீங்கள பார்த்தா பாவம் இல்லையா உங்களுக்கு? உங்க மூஞ்சியும் பாருங்க, இந்த மூஞ்சியும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? உங்கள் இருந்தாலும் உங்களுக்காக நாங்க வந்திருக்கோம். நாங்க சொல்றது வந்து நடக்கலைன்னா பிச்சை எடுத்து சாவரது தவிர உனக்கு வழி கிடையாது. இதெல்லாம் செஞ்சாரு என் டி ராமாரது, அவரை கிறுக்கு பையன் வச்சுட்டு இருந்தாங்க. அவன் பெரிய அறிங்க டப்புன்னு மத்திய அரசு அலுவலகத்து அப்புறம் பூட்டை போட்டு போயிட்டு திணறிட்டான். நான் கேட்கிற மாதிரி நாளைக்கு ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாணம் கேட்பான், கர்நாடகாவில் பிரகாஷ் ராஜ் கேட்பான், தெலுங்கானால ஒருத்தன் கேட்பான். எல்லாரும் நாங்க கேட்டோம்னா நீ ஒண்ணு ஜெயமலியாத ராஜா தந்துதான் தீரணும். 8 வருஷமா சொல்றேன், 8 வருஷமா ஏங்கி கத்தி கத்தி தொண்ட புண்ணா. ஆனாலும் உனக்கு புரியலையே, சத்தமா பேசுறாங்க. ஏய், இம்பிட்டு சத்தமா பேசி உங்க ஆள் வந்து விழலையப்பா. என்ன பெரிய கருணாநிதி, என்ன பெரிய ஜெயலலிதா, என்ன பெரிய திமுக, என்ன பெரிய அதிமுக, என்ன பெரிய ராகுல், என்ன பெரிய மோடி, கர்நாடகால கையெழுந்து, ஆந்திராவில கையெழுந்து, முல்லை பெரியாற்றில கையெழுந்து, ஒரே டிக்ளர், வெளிப்படையான அறிவிப்பு. அந்தந்த மண்ணின் வளங்கள் அந்தந்த மண்ணின் மக்களுக்கு என்று முடிவெடுத்தால் என் மண்ணின் வளமும் என் மக்களுக்கு தான். வேலை இல்லைன்னா பக்கடா வீங்குங்கிறது. அப்படி தீயாவாரி பக்கடா கேட்டு உடனே இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சிக் காசு அவனுக்கு ஏறிடுச்சு. பிச்சைக்காரன் டெவலப் ஆயிட்டான். இது இல்லடா பரதேசி டெவலப். ஏய் பரதேசி, மாணவன் தெருவிறங்கி வீதியில் வந்து போராடிட்டு இருக்கான், எங்கள் மீனவன் போராடிக்கிட்டு இருக்கான், எங்கள் உழவர் குடிமக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. ஸ்டெர்லைட் வேண்டாம் என் மக்கள் போராடுறாங்க, அணு உலை வேண்டாம் என் மக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். எல்லாரும் வீதிக்கு வந்து விட்ட பிறகும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று. கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், பாலியல் கொடுமை செய்யறான், 6 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், 6 வயசு அம்மாவை கற்பழிக்கிறான், தெரியுது. ஆனால் ஒன்னும் செய்ய முடியல. நீங்க எங்களை வெள்ள வச்சு அதிகாரத்தை கொடுத்துரு. அவன் எந்த வழியில பசேரி வந்தானோ ட்ரெயின் ஏறி வந்தானோ அதே வழியிலே போயிடுவான். இது கேடு கட்ட பொருளாதார கொள்கை முறை. 6 மாசத்துல என் பொண்டாட்டி சண்டை வந்துருச்சு, நீங்க 6 வருஷமா சண்டை இல்லாம இருக்கிறீங்க, நீங்க வந்து கொஞ்ச நாள் என் பொண்டாட்டியோட வாழுங்களேன்னா எப்படி இருக்கும்? ஒரு தடவை போட்டாச்சு போட்டாச்சு, வடிவேல் கையெழுத்து போட்டு சொல்லுவார்ல, ரெட்டல போட்டாச்சு போட்டாச்சு, சூரியன் போட்டாச்சு போட்டாச்சு, 50 வருஷமா போட்டு உங்க பிள்ளை எங்களை முச்சந்தெழுத்துக்கு போட்டு போயிட்டீங்க. எல்லாரையும் நம்பி நம்பித்தான் போட்டு பாட்டியில, ஒரு தடவை எங்களை நம்பி பாருங்களேன். பெத்த பிள்ளைகளை எங்களையே நீங்க நம்புறேன்னா எவன் நம்புவேன்? ஆத்தாப்பன் போடாம அடுத்தவனா ஓட்டு போடுவேன் எங்களுக்கு? இது இல்லடா பரதேசி டெவலப்பு. ஏய் பரதேசி, இது இல்லடா பரதேசி டெவலப்பு. ஏய் பரதேசி, ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடிஞ்சது நம்மளால? இப்ப பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகம் துணைவேந்தர் யாரு? கர்நாடகர், வேற ஆளு. சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் துணைவேந்தர் யாரு? வேற ஆளு. இசை கல்லூரி அண்ணன் புஷ்பவனம் குப்புச்சாமி அதுக்கு எப்படியாவது முதல்வராக வரணும்னு முயற்சி பண்ணாரு, ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு மலையாளி, ஒரு அம்மா. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ள கொண்டாந்து போட்டான். வங்கி பணியை நண்பு மக்களே, ஒருத்தன் கூட தமிழன் கிடையாது. தபால் துறைக்கு தேர்வு எழுதுறான். தபால் துறைக்கு 5 பேர் ஹரியானாவை சேர்ந்தவன் தமிழில் 100க்கு 100 வாங்கி வென்றுட்டதாக 5 பேருக்கு ஹரியானாவை சேர்ந்தவனுக்கு வேலை கொடுத்துக்கான். தமிழன் தமிழ தோத்து போனான், ஹரியானாவை சேர்ந்தவன் வென்றான்னு தேர்வு. இது எப்படிப்பட்ட முறையில் நீ பாத்துக்க, நீ எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி நாம் பயணிச்சு கொண்டிருக்கோம். திருச்சியில தென்னக ரயில்வே துறைக்கு தேர்வு 1765 பேருக்கு தேர்வு, அதுல 1600 பேர் வட இந்தியன் தேர்வாயிருக்கான். எந்த இடத்திலும் உனக்கு இடம் இல்லை. நீ புறக்கணிக்கப்படுகிறாய், நிராகரிக்கப்படுகிறாய், ஒடுக்கப்படுகிறாய். உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை தந்து விடுங்கள். இதை விட்டால் வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. நீங்க எங்களை வெள்ள வச்சு அதிகாரத்தை கொடுத்துரு. அவன் எந்த வழியில பசேரி வந்தானோ ட்ரெயின் ஏறி வந்தானோ அதே வழியிலே போயிடுவான். உனக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்ல, வாய்ப்பே கிடையாது. யுத்தம் தான் உனக்கு எனக்கும் யுத்தம். மோதுமா, வா வா தம்பி. முட்டுக்கு முட்டு, வெட்டுக்கு வெட்டு தான் தம்பி. நாங்கள் வந்தால் 2 பேருக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, நீங்கள் வந்ததால் தான் 2 கோடி பேருக்கு வேலை இழப்பு. இதான் உண்மை. கன்னிமாரா நூலகத்தில் இடம் இல்லை. அந்த நூலகத்தை இடித்து விட்டு 100 ஏக்கரில் கட்டுவோம் என்றால் அது அறிவார்ந்த சமூகமாக முன்னேறுதுன்ற அர்த்தம். சென்னை மத்திய சிறையில் இடமில்லை, இடித்து விட்டு புழலிலே 100 ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்றால் அது கேடு கட்ட கேவலங்கட்ட குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம். உன் தேசம் எதை நோக்கி நகர்கிறது? இதை தகர்த்தெறிந்து முற்றுமுழுதாக புதிய ஒரு தேசத்தை படைக்கத்தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் நுட்பம் அணைங்கணும். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை, வெளிப்படையாக அநீதிகளால் எப்படி ஊழல் செய்யறான் தெரியுது, லஞ்சம் வாங்குறான் தெரியுது,
வளத்தை கொள்ளை அடிக்கிறான் தெரியுது, நிலத்தை பறிக்கிறான் தெரியுது, கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், பாலியல் கொடுமை செய்யறான், ஆறு வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், ஆறு வயசு சம்மாவை கற்பழிக்கிறான் தெரியுது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதியால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அப்படி என்ன சொல்லலாம், பிரச்சனை என்ன? இந்த சமூகத்தை முற்றுமுழுதாக தகர்த்தறிந்து விட்டு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. அந்த சமூகத்தை படைக்க வந்த புரட்சியாளர்கள் தான் உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சுவரத்தை ஒட்டல, ஒளிபெருக்கி வச்சு கத்தல, போஸ்ட் எடி எதுவும் பண்ணல, பதாக வைக்கல, ஆனால் இத்தனாயிரக்கணக்கான மக்கள் புரிஞ்சுகிறான். என்ன அர்த்தம்? புரட்சி, மக்கள் புரட்சி, மாற்று அரசியலுக்கான மக்கள் புரட்சி, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இதை கவனிச்சுக்கணும். எப்படி புரட்சி வருதுன்னு சொல்ற சீமான், மாணவன் தெருவிறங்கி வீதியில் வந்து போராடிட்டு இருக்கான், எங்கள் மீனவன் போராடிக்கிட்டு இருக்கான், எங்கள் உழவர் குடிமக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, ஸ்டெர்லைட் வேண்டாம் என் மக்கள் போராடுறாங்க, அணு உலை வேண்டாம் என் மக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், மருத்துவம் செய்கிற மருத்துவ மேதைகள் தெருவில் வந்து மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலி பெண்கள் செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரிய பெருமக்கள் அறிவை வளர்க்கிற ஆசிரிய பெருமக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. எல்லாரும் வீதிக்கு வந்து விட்ட பிறகும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று. இது எப்படிப்பட்ட செயல், எப்படிப்பட்ட வேடிக்கை, எப்படிப்பட்ட கொடுமை! அங்கங்கே பற்றி பற்றி எரிகிற இந்த புரட்சி கனலை, இந்த தீ துண்டுகளை ஒன்றாக்கிற முயற்சியைத்தான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது. நண்பு மக்களே, ஒரு நாள் கர்நாடகாவில் கையெழுந்து, ஆந்திராவில் கையெழுந்து, முல்லை பெரியாற்றில் கையெழுந்து, ஒரே டிக்ளர், வெளிப்படையான அறிவிப்பு, அந்தந்த மண்ணின் வளங்கள் அந்தந்த மண்ணின் மக்களுக்கே என்று முடிவெடுத்தால் என் மண்ணின் வளமும் என் மக்களுக்குத்தான். கர்நாடகாவில் இருந்து தண்ணி வராதா? வேண்டாம், நான் கேட்டாலும் தரமாட்டேன், அதனால் நீயே வச்சுக்க. ஆனால் உன் வளம் உன் நீர் வளம் உனக்குனா என் நிலக்கரி வளம் எனக்கு, என்கிட்ட ஒரு சொட்டு மின்சாரம் தராது. அது மத்திய அரசு நிறுவனம், எவனை நானே இழுத்து பூட்டி விட்டுருவேன், பெரிய வேலையை போட்டுருவேன். செஞ்சார் என் டி ராமாரது, அவரை கிறுக்கு போய் நினைச்சுட்டு இருந்தாங்க, அவன் பெரிய அறிங்க, டப்புன்னு மத்திய அரசு அலுவலகத்துக்கு பூட்டை போட்டு போயிட்டு திணறிட்டான், திணறிட்டான், திணறிட்டான். இப்ப கேக்குறான் சுழற்சி முறையில பிரதமரை கொண்டு வரணும், எப்படி சீமான் சார்? சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதில்லை ராஜா, தேவையிலிருந்து தான் பிறக்குது. இது தேவையா தேவையில்லையா சொல்லு. டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய். எனக்கு சுழற்சி முறையில ஒவ்வொரு தேசியத்துக்கு எனக்கு கொடுன்னு கேட்கல, ஒவ்வொரு மாநில மகனுக்கும் ஒவ்வொரு 5 ஆண்டு கொடு, எனக்கு கடைசியா கூட கொடு, நாங்கள் காத்திருக்கோம், எங்க பேரம்பேத்தி ஆண்டுட்டு போட்டோம், ஆனால் கொடு. நான் கேட்கிற மாதிரி நாளைக்கு ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாண் கேட்பான், கர்நாடகாவில் பிரகாஷ்ராஜ் கேட்பான், தெலுங்கானால ஒருத்தன் கேட்பான், எல்லாரும் நாங்கள் கேட்டோம்னா நீ ஒன்னும் செய்ய முடியாது ராஜா, தந்துதான் தீரணும். இதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் சாத்தியமா? ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாற்றி விட்டுருவீங்களா? வீட்டில் வளர்க்குறியா இல்லையா? வளர்க்குற, நான் நாட்டில் வளர்க்குறேன், தட்ஸ் ஆல். உனக்கு என்ன பிரச்சனை? டேய், வீட்டில் ஒவ்வொருத்தரும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் சித்தப்பன் பெரியப்ப விவசாயம் பண்ணுறான், நாட்டில் அதையே நான் பெருசாக பண்ணுறேன், இவ்வளோதானே? எப்பா 10 ஏக்கரில் எங்கள் அப்பா பண்ணுறாரு, 1000 ஏக்கரில் அரசு பண்ணுது, தட்சாலி வரானார், இது என்ன உனக்கு பிரச்சனை? ஐயா, அரசு பணியில் இருக்கிற எல்லாரும் 58 வயசில் ஓய்வு பெறாங்க, ஓய்வூதியம் எல்லாருக்கும் சோறு போடுற எங்கள் ஆத்தால பண்ணுது, 58 வயசில் ஓய்வு, ஓய்வூதியம், அவ்வளோதான். எங்களை எங்களை நாங்கள் சொல்றது வந்து நடக்கலைன்னா பிச்சை எடுத்து சாவரை தவிர உனக்கு வழி கிடையாது. எது வளர்ச்சி, எது வளர்ச்சி? பட்டினி கிடந்து நீங்கள் செத்தீர்கள் என்றால் கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது டெவலப்பு, இதுதான் டெவலப். பிச்சைக்காரர்கள் கையேந்தி நிற்கிறார்கள், ஒரு கார்ல ஒரு அம்மாட்ட போய் ஒருத்தன் டக்கு டக்குன்னு கண்ணாடியை தட்டுறான், அது இறக்கி கேஷ் நகிகே, கேஷ் நகிகே. அவன் என்ன சொல்லுது? ஒன்லி கார்டு. அந்த அம்மா சொல்லுது, எடுத்துக்காடு ஒன்லி கார்டு. அவன் பட்டாக்குன்னு பையில இருந்து ஒரு ஸ்வீப் மிஷின் எடுத்து காட்டுறான், ஸ்வீப் மிஷின், நோ ப்ராப்ளம்ன்ற அவன் சொல்லிட்டு பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சிருக்கான். உடனே இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சிக், காசு அவனுக்கு ஏறிடுச்சு, பிச்சைக்காரன் டெவலப் ஆயிட்டான். இது இல்லடா பரதேசி டெவலப்பு, ஏய் பரதேசி, இது இல்ல டெவலப்பு. பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறது அல்லடா வளர்ச்சி, பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை உருவாக்குவதாண்டா வளர்ச்சி. எழுதைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுங்கள், உலகத்திலே பணக்கார நாடாக நாங்கள் தான் இருப்போம். எங்கள்கிட்ட அந்த திட்டம் இருக்கு. பிரான்ஸ் என்ன பண்றான், ஆரஞ்சு பழத்தை விளைய வைக்கிறான், ஒரு இவ்வளவு உள்ளங்கையில இதுக்குள்ள இருக்கிற ஆரஞ்சு பழம் புளிஞ்சா இவ்வளவு வர்ற ஒரு ஒரு 100 மில்லி விட வராத அந்த ஆரஞ்சு பழம் 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. அவன் பாக்குறான் ஒரு பழம் 50 லிட்டர் குடிக்குதுன்னா இதை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தான் பிரான்ஸ், டக்குன்னு நிப்பாட்டு பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை விளைய வைக்காத, அப்ப என்ன செய்யலாம், வேணும்னா இம்போர்ட் பண்ணலாம். அவன் நாட்டை மக்களை நேசிக்கிறான். என் ஊர்ல என்ன செய்து, காரை ஏற்றுமதி செய்து, ஏற்றுமதி இந்தியாவில் ஏறிக்கல,
கொரியன் முதலாளி, ஹுண்டாய் முதலாளி, ஜப்பான் முதலாளி எல்லாம் வந்து தயாரிச்சு. இவன் தான் மேட் இன் இந்தியா கிடையாது, மேக் இன் இந்தியா தானே. இது கற்ப பைய வாடகைக்கு விடணும்ல. ஜப்பான் வா இந்தியாவில் தயாரி, சீனா வா இந்தியாவில் தயாரி, ஓடியா. வயிறு என்னது சுமக்கிறது, நானு பெத்து போடுவேன், பிள்ளை தூக்கிட்டு போயிருவான், வயிறு அப்படியே தான் இருக்கும். இதான் வாடகை தாய் முறை, இது கேடுகட்ட பொருளாதார கொள்கை முறை. உனக்கு இன்னும் நல்லா புரியும், ஏன்னா தொழில்நுட்பம் இல்லைங்கிறான். கத்துக்கிட்டு வா, கத்துக்கிட்டு வா, கத்துக்கிட்டு வந்து இந்த மண்ணின் முதலாளிகளை உற்பத்தி செய்து செய்ய மாட்டான், நீயே வாங்குறான். இது எப்படி இருக்குன்னு பாரு, உனக்கு புரியும்படி சொல்றேன் பாரு. கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, என் பொண்டாட்டிக்கு 6 மாசத்துல சண்டை வந்துச்சு. 60 வருஷம் ஒரு கிழவன் கிழவி சண்டை போடாம சந்தோஷமா வாழ்றாங்க. இப்ப போய் கேட்கிறேன், கல்யாணம் பண்ண 6 மாசத்துலேயே பிரச்சனை ஆயிடுச்சே, நீ 60 வருஷமா ஒற்றுமையா வாழ்றிய எப்படின்னு அவன் சொல்லி கொடுக்குறான். நான் எங்க போனாலும் அழகான பொருளை பார்த்தா ஓ நினைவு வந்ததுன்னு ஒரு பரிசு வாங்கிட்டு போவேன். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கணவன் மனைவி நாங்கள் கடிதத்தை எழுதி எங்கள் அன்பை பரிமாறிக்கிறோம், இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து நான் என் மனைவிட்டு அதே மாதிரி வாழ்ந்தா இது சரியான முறை. ஆனால் நான் 6 மாசத்தில் என் பொண்டாட்டி சண்டை வந்துருச்சு, நீங்கள் 60 வருஷமாக சண்டை இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கொஞ்ச நாள் என் பொண்டாட்டியோட வாழுங்களேன்னா எப்படி இருக்கும், உனக்கு புரியுதா? இது எப்படிப்பட்ட மானங்கட்ட செயலோ அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை வச்சுருக்காங்க. உனக்கு இப்படி சொன்னால் தானே புரியுது, 8 வருஷமாக சொல்கிறேன், 8 வருஷமாக ஏங்கி கத்தி கத்தி தொண்டை புண்ணா. ஆனாலும் உனக்கு புரியலையே, சத்தமா பேசுறாங்க. ஏய் இம்பிட்டு சத்தமா பேசிய உங்க ஆள் வந்து விழலையப்பா, இவ பேசிய புரியல. என்ன நான் சொல்றேன் அன்பானவர்களே, இந்த தேர்தல்ல நாம எப்படி இருக்கு எங்க ஊர்ல, ஏ சத்தமா சொல்லப்பா, செத்தவங்க வெத்தலா கொடுத்த மாதிரி சவச்சவன் பேசிக்கிறாங்க. ஒரு அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் விடுதலை பெற்றவன் பேசுறவனுக்கு அடிமை உரிமைக்கு முழங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்க அடிமைகள் உரிமைக்கு பேசுறோம், சத்தமாக தான் பேச முடியும். கூட்டத்துக்கு குவாட்டர் பிரியாணி காசு கொடுத்து கூட்டி வராது, மக்கள் தானாக திரண்டு கூடுவது இந்த ஒரு அரசியல் கட்சிக்கு தான், வேற எங்கேயும் இல்லை. நாங்கள் வெல்லுவோமா? ஓட்டு போட்டா ஜெயிப்பாங்களா? நீங்க போட்டா நாங்க தான் ஜெயிப்போம். ஒரு தடவை தான் போட்டு தான் பாருங்களேன், நாங்க தான் ஜெயிப்போம். நீங்க திமுக அதிமுக போட்டு நாங்க ஜெயிக்கலன்னா எப்படி ஜெயிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது? ஒரு தடவை, ஒரு தடவை, ஒரு தடவை போட்டாச்சு, போட்டாச்சு. வடிவேல் கையெழுத்து போட்டு சொல்றாருல, ரெட்டால போட்டாச்சு, போட்டாச்சு. சூரியன் போட்டாச்சு, போட்டாச்சு. 50 வருஷமா போட்டு உங்க பிள்ளை எங்களை முச்சந்தெழுத்துக்கு போட்டு போயிட்டே. இத்தனை ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை இனி வரும் காலங்களில் செய்வார்கள் என்று எப்படி நம்புறீங்க? மான தமிழ் மக்களே, எத்தனை ஆண்டுகளாக ராமலீலா நேரத்தில் ராமலீலா மைதானத்திலே ராவணன் நம் பாட்டன் நம் மூதாவை 10 தலையா அவனுக்கு, யாரா பிரசவம் பார்த்தவன், 10 தலையா என் பாட்டனுக்கு, 10 தலையாடா பரதேசி, 10 தலையாடா யாரா பல்லுவலைக்கு விட்டான் அவனுக்கு, யார் வரைக்கிட்டது? கலைபத்தில் தலை சிறந்தவன் திசையிட்டும் புகழ் கொண்டவன் இதாண்டா ராவணன். கலைபத்தில் தலை சிறந்தவனை தலைபத்தாக்கிய கலைவர்கள் இவர்கள். கட்டிலக்கலை, ஆடல் கலை, பாடல் கலை, இசைக்கலை எல்லாவற்றையும் தலை சிறந்தவன். சோதிடக்கலை, மருத்துவ கலை, போர்க்கலை, 10 கலையில் தலை சிறந்தவனை தலைபத்தாக்கிட்டான். கலைபத்தி இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும் ராமலீலா மைதானத்தில் 10 தலையோட ஒரு பொம்மையை 100-200 அடிக்கு அங்கே வச்சு மேடையை போட்டு, சோனியா காந்தி வந்தாலும் எரியுறது, ராகுல் காந்தி வந்தாலும் எரியுறது, வாஜ்பாய் வந்தாலும் எரியுறது, மோடி வந்தாலும் எரியுறது, தூர இருந்து அம்பை எழுதி அந்த பொம்மையை பூசுகிறது. செத்து பொம்மையா நிற்கும் போது கூட கிட்ட போய் நெஞ்சுக்கு நெஞ்சு உள்ள சிட முடியல. ஏன் தமிழன் பரம்பரை எப்படி, பரம்பரை எப்படி? உங்கள் பிள்ளைகள்ட்ட அதிகாரம் வரட்டும், அங்க அதை கொளுத்தும் போது இங்கிருந்து ராவண பெருவிழா அது நடக்கும். நீ அந்த விடு, நான் வேல் விடுவேன். யுத்தம் தான், உனக்கு எனக்கும் யுத்தம், மோதுமா? வா வா தம்பி, முட்டுக்கு முட்டு வெட்டுக்கு வெட்டு தான் தம்பி. அதான் நம்ம காசு தாப்பா, நம்மட்டு இல்லாம அவன்டேப்பா போச்சு, திருடிட்டாப்பா. திருடனுக்கு எப்படிப்பா மறுபடியும் வா கொடுக்கறது, சிந்திக்கணும்லப்பா. 500 ரூபாப்பா வச்சு என்னப்பா செய்வ, 5 நாள் பசியாம சாப்பிடுவேப்பா, அப்புறம் 5 வருஷம் பட்டினி கிடைப்பேப்பா, அதை யோசிக்கணும்லப்பா. எல்லாத்தையும் நாங்க செய்வோம். என் அன்பிக்குரிய மக்கள் எங்கள் நம்புங்க, நம்புங்க. எல்லாரையும் நம்பி நம்பித்தான் போட்டு பார்ட்டியில் ஒரு தடவை எங்களை நம்பி பாருங்களேன். பெத்த பிள்ளைகளை எங்களையே நீங்கள் நம்புறேன்னா எவன் நம்புவேன்? ஆத்தாப்பன் போடாமல் அடுத்தவனா ஓட்டு போடுவேன் எங்களுக்கு, என்ன இவங்க புரிய மாட்டேங்க. உள்ளவன் போடாமல் ஊரான வந்து போடுவேன். 70 லட்சம் வட இந்தியா வந்திருக்காங்க, சீமானுக்கு ஓட்டு போடுவேன், ஹே ஹே நகி ஹேன்னு போவான். எனக்கு எனக்கு ஏன் போடுவான்? என் அண்ணன் தம்பி ஆத்தாளப்பின் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் போட்டா தான். எங்களை பார்த்தா பாவம் இல்லையா உங்களுக்கு? உங்க மூஞ்சியும் பாருங்க, இந்த மூஞ்சியும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? உங்கள் இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்க பாருங்க, இந்த வேலையை நாங்கள் ஏன் செய்ய வந்தோம்? உங்களை நம்பித்தான், உங்களை நம்பித்தான் இந்த வேலையை செய்ய வந்தோம். குறிப்பாக இளைஞர்களை, என்னிடம் இடையே என் தம்பிதங்களை நம்பி தான் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்றோம்.
நீங்களும் ஓட்ட வாங்கிட்டு ஓட்ட வைத்தீங்கன்னா அதை ஓட்ட வாங்கி நாட்ட வைப்பான். ஒன்றும் செய்ய முடியாது. இதை புரிந்து கொண்டு உங்களுக்கு வாக்கு தருவேன் நம்புறோம். எங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சது, நீங்கள் நம்பிக்கை துரோகிகளாயிராதீ. விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க, போனீங்க சோதிங்க, அதிக சாப்பிடாதீ. உங்கள் மேல் நாங்கள் வைத்திருக்கிற இந்த மண்ணின் மக்களின் மீது நாங்கள் வைத்திருக்கிற ஆனால் பெரிய பாசம் பேரன்பு உங்களுக்கு புரிய வரும். எங்களுக்கு தேவையில்லையே, எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க நாங்கள் கத்துறதுக்கு? எத்தனை ஆண்டு பதவி கொடுத்துட்டீங்க நாங்கள் வந்து இறங்கி நிற்கிறது? ஒன்றும் தரல. ஆனாலும் கத்துறீங்க, எங்கள் உயிரை விட நாங்கள் உங்களை நேசிக்கிறோங்கிறது தான் உண்மை. அதுக்காக தான் கத்துறோம். என்ன பெரிய கருணாநிதி, என்ன பெரிய ஜெயலலிதா, என்ன பெரிய திமுக, என்ன பெரிய அதிமுக, என்ன பெரிய ராகுல், என்ன பெரிய மோடி, இவர்களுக்கு அவரே சொல்றாரு நான் டிவி தேங்குறாரு, வேலை இல்லைன்னா பக்கடா வீங்கிறாரு. அப்புறம் டீ வியாபாரி பக்கடா தானே சொல்வாரு, அவருக்கு பக்கத்துறைக்கு தானே வியாபாரத்தை சொல்வாரு. ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கணும், இவர்களுக்கெல்லாம் இந்த உயரத்தை இந்த வலிமையை தந்தது யார்? நாம் போட்ட ஒற்றை ஓட்டுத்தான் என்பதை நண்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு போடுங்கள், நாங்கள் தான் அசாத்திய வலிமை பெற்ற அரசியல் ஆற்றலாக பேரரணாக தமிழ் நிலத்திற்கு நிற்போம். எங்களை தாண்டித்தான் உங்களுக்கு ஒரு துன்பம் தூசு எல்லாம் வரும். முடியுமா? முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குறங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.